உங்க மாமனாருக்கு ரெண்டு தாரமா இந்த ரெண்டு பையனும் ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம் இந்த ரெண்டு பையன் மேலையும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா அதனால நீ முதல் நாள்ல இருந்தே இந்த பையன் எங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும் இல்லனா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவாங்க ஏதோ அனுபவப்பட்ட நான் சொல்றேன் அப்புறம் இஷ்டமா நான் வரேன் ஏன் நின்னுட்ட ஓஹோ தம்பிய தூக்கிட்டாங்களா डिस्टर्ब ना तर अन्ना ऊर्कूड़ा ना सीमें पटे रेस परीक्षव उमु उन्न वो ना डाक्टर कामी काले गुणपड़व मारे ओडल आड़ल उन्नीम अम्मा वो कूड़ा मरद राधे अट्टुमा सरिंगे राजा वर रहे रामु वर रहे टाटा टाटा बोलगा स्कूल से पंगा नल्ला पढ़ी करो ना अन्नी नांग स्कूल को पोनो कोई तोले गिला यानी क्रोम्बा फसी किधे टिफिन सापना इनकी टिफिन ओन पड़े अब मध्यान सापा समक
கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன நாலு கையா இருக்கு பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. ம், பார்க்கலாம் போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ரமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு. பசிக்காது. பாவம், அண்ணிக்கு ஏதாவது வேலை இருக்கும். அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன? ம். சபாஷ் தம்பி. ஏப்பா, நீங்க ரெண்டு பேரும் தனியா வர்றீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லீங்க. அப்ப ஏன் கூட வர்றீங்களா? ஏதா வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலைய தரேன். வாங்க ஏன் கூட. வாடா. வாங்க. வாங்க. ராஜா, ராமு, அண்ணா வந்து கேடா. இந்த பாரு, உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வரது இருக்கட்டும். தம்பி ஏங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. லியா, வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? உங்கள சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்கள தடுத்து நிறுத்தற? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, டேய் பசங்களை காணும், வாங்க போய் தேடுவோம்.
உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லங்க. நாங்க அனாதைங்க. என்ன வச்சிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா அன்வார் வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வார் உன் தம்பி. ஃபரிதா இனிமே இந்த ரெண்டு அண்ணன்மார்களும் நம்ம வீட்ல தங்க போறாங்க அம்மா. ஐயா இனிமே எனக்கு மூணு அண்ணங்க. ஏங்கப்பா சரி வாங்க இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்கட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. கம் ஆன் ராமு உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு எதுக்கு இன்விடேஷன்? ஏ உங்க அண்ணன் கணுப்பலியா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ அவர் அமெரிக்கால இருக்காரோ லண்டன்ல இருக்காரோ துபாயில இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? ஒன்னா ரெண்டா? புதுசா நாலு பெட்ரோல் கிணறு வாங்கணும்னு லாஸ்ட் டைம் வந்தப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பாரு. மஞ்சு யூ நோ சம்திங், ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வித் இன் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டே மனுஷனுக்கு டைம் தான்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டே குண்டு நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க? இல்ல உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்குனாருன்னு சொன்னீங்க, அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், எங்க வீட்டு பின்னாடி சரவண் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா இப்ப உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா மனுஷ? தலைவரே எங்க சவாரி? அண்ணா இருப்பா. ஏப்பா டிரைவர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ கண்ணை துடைச்சிட்டு பாருயா, இத போய் கட்டே வண்டின்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்ன தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா?
வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா பையில ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படின்னா கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதே இல்ல. என்னையா வம்பு பண்றேன்? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார். ஏன் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? ஏன் வண்டி பேசும்? மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி வாயே வாயே கேலா கேலா பனானா பனானா கபாலே அதான பார்த்தேன் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு ஒன்னு உனக்கு இன்னொன்னு யாருன்னு கேளுங்கண்ணா யாருப்பா என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேர சொல்லி கூடுவான் நீ இப்படி அடிச்சு போயிருக்க மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா வதா வதன்னு ஒரு டச்சு புள்ளிங்க பத்தா குறைக்கு தங்கச்சி வேற இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம் அது உனக்கு புரியல ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குடிச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பரலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டு அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட சிரிங்கண்ணா சிரி நீ மட்டுமா சிரிக்கிற என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுதுன்னு நீ கேட்டுக்க நான் அவனை அமைக்கிறேன் நீ கைட்டு கேட்டுக்கிற எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி இத பாரு அம்மா அனுராதா சில்க்கு தாயே கொஞ்சம் திரும்பி வந்து பாரு எழுதுற பின்னாலே வருது இத பாரு இப்ப இடிச்சேனா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன் இந்த ரோடு நான் கவர்மெண்ட் ஒண்ணு மட்டும் தான் கட்டி வச்சிருக்கா வேற யாருமே நடக்கவே கூடாதா கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா பைத்தியக்காரியா இல்ல பூ தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி பேசிட்டேன் மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி சௌகரியமா உட்காருங்க என்ஜ்மென் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ சொல்லிக்காத ஸ்டார்ட் ஆயிடு என்ன சொல்ற விளையாடுற
போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா இப்போ எத்தனாவது மாசம்? 9வது மாசம்ங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒன்பது தானே லட்சுமி நீ மாதிரி அதை ஸ்டார்ட் ஆகிடுமா? ஸ்டார்ட் லட்சுமி ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். நீயும் உன் வண்டியும் பரவாயில்ல குழந்தை பிறந்தவன் சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னல எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி உனக்கு கிடைக்கிற பட்டம் இப்போது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ள கடத்தக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா நீ ஸ்டார்ட் ஆகலாம் எப்படியா? இரு இரு இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்த அப்பதான் புத்தி வரும். பரிதா 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 பாத்தியா என்னண்ணே ராமுகிட்ட தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடையா விடணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விஸ்டேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விஸ்டேஷன். அது இன்விஸ்டேஷன் இல்லண்ணே இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன் இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ்? ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூ வந்து போறாங்க. எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கர போனும். அண்ணே ஒண்ணு பண்ணுனே நல்ல அழகா சிலிக்ல ஜிப்போ வேஷ்டி வாங்கி போட்டு போனே. கரெக்ட்மா பரிதா ரொம்ப கரெக்ட்மா. அப்படி ஒரு துண்டு போட்டுட கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் கச்சேரிய பாயிட்டு வந்தற மூஞ்சிய பாரு. சி போனே அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் தர எலிஜிபெத் மாதிரி 10.5 என்ன நீங்க சின்ன குழந்தைகள துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன் ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன். யூ நோ அமிதாப் பச்சன் கிரேட் ஸ்டார். ஹி இஸ் மை கஸ்டமர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணா திட்டுறியா? குள்ள பயல அடிச்சேனா காணாம போயிடுவேன். நோ நோ நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு பெரிய மனுஷர் ஆயிடுவேன். டெய்லர் எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் வச்சிருங்க. இத பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் ராமோடி அண்ணன் பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே இன்விஸ்டேஷன். ஆமா லலிதா இவர் ராமோட அண்ணன் பிரதர். உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா செஞ்சு மன்னிச்சுக்கீங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல இங்கதான் உட்காரணும். மன்னிச்சு
Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes, thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சாமு சான் பேசிக்கிட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக பத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. தம்பி, வாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதயராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றேனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், Love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்துவிட்டார். நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. டுமாரோ ஜூலி வில் பி மைன், ஜூலி வில் பி மைன். லவ் இஸ் பிளைண்ட், so I am also blind. Wow, 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 wow. காத்தடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை நீ பிரிக்கவே முடியாது. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்ன நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? ஷிட், எஸ் எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன், காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன், நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். இது ஏன் சீன் இல்லடா? ஓ, பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ஏதாவது? ஆயிடுச்சு.
பையனை மொத்து மொத்துன்னு மொத்துட்டால ரொம்ப அடிபட்டு இருக்கும் பிளானட் எல்லாம் கண்டு போயிருக்கும் நீ ஒன் பண்ணு அவனை பார்த்தே நான் 50 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு பரவாயில்லண்ணா நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு தெரியல ராமு வர வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல போனா ஒன்னு பண்ணு இந்தா இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு அவங்க கிட்ட கொடு ஆரிஸ்ல வந்து சாப்பிட்டோம் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவா இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும் சின்ன வயசுல ஒரு வாட்டி அனுமார் வேஷம் போட்டுக்கிறேன் ஞாபகம் இருக்கா ஒரு ஆளு ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறேன் என்ன பண்றது கெட்ட நேரம் என்ன இப்படி அடிச்சு போயிட்டேன் இதுதான் எப்படி இந்த காலை சாப்பாடு நம்பவே நம்பாத இத பண்ண வச்சுக்கோ ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட நல்லா இருக்கணும் இது என்ன துணி இது இதை வச்சுக்கோ நல்ல சூட் பேண்ட் எல்லாம் தேச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும் அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு தப்பாஞ்சு கூடாது சொல்லு பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன் உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு பஸ் நேரமாச்சு நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையா இல்லண்ணே உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன் சரி என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பா ஒண்ணுல உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே அதனால சொன்னேன் நேரமாச்சுண்ணே நான் வர்றேன் உடம்ப நல்லா பாத்துக்கோப்பா உண்மையா நான் உயிரை வச்சிருக்கேன் உங்க குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேனா எனக்கும் பெருமை உனக்கும் பெருமை நான் வரேன் நான் வரேன் பட்டா சரி வரேன் உடம்ப நல்லா பாத்துக்கோ உடம்ப நல்லா பாத்துக்கணும் வார வாரம் எடுத்து வச்சு குளிப்பா பணம் தேவைப்பட்டதுன்னா காட்டுக்கு போடு அனுப்ப இதை பணம் வச்சுக்கோ ஓட்டா இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி என்னைய தேடுற இருந்த விஷயம் காணாம போச்சு இது ஒரு மாதிரி கொலைதான் நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே நான் க்ளோஸ் போலீஸ் போலீஸ் போ கத்தாத உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னா அப்படின்னா அப்படிதான் கிட்டி வண்டி எங்க ஓரமா கொண்டு போ என் அண்ணன் பாக்குறதுக்கு நான் கீழே கூச்சிடறேன் கம் ஆன் குயிக் சீக்கிரம் ஜிபே கவுத்துட்டு கார்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க பைய திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கான்ஸ்டபிள் இவனை உடனே உள்ள தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார்
ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்குத்தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி போறேன். என் அவமானப்படுத்திட்டீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன் கேக்குறேன். அதிகமா போனா கொலை பண்ணுவ, அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீ, கண் முன்னாடி நிக்காத, போடா, கெட் அவுட். உண்மையை சொல்ல, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்க. சரி, இன்னைக்கு என் கண்ணையை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் இந்த அப்பட்டிருக்க கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவே இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ணு முடிச்சுமா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்து நினைச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வாரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்புல தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும், குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன், வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன்,
சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும் அப்படி அப்படி அப்படினா குழந்தை பிறந்திருக்கும் பா இருக்கட்டும் இருக்கட்டும் அதே புள்ளி இந்த காலையில பாத்து மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு அது எப்படி மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா நீ ஒருவேளை அவங்க அக்காவை பாத்திருப்ப அல்லாஹ் மேல் சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணை தான் பார்த்தேன் ஐயோ நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி என் கண்ணால பாத்தேங்கற பொண்ணு பண்ணு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம் இதையும் கதவை சாத்தி கேட்டான் என்ன ரொம்ப போச்சு நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில் தான் அடிச்சதில்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில் தான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க அதனால குத்தம் என்ன அண்ணாச்சு படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்தில அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு தப்பு தண்டா பண்ணாம தண்ட சோறு தின்னாம என்ன போல போராடு இன்னொரும் பின்னோடு நல்லா தான் கையும் காலம் வச்சானே என்னாட்டா மச்சானே அப்பவும் சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் நானது உத்தம புத்திர ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்துல தான் அடிச்சதில்ல உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள ராஜாவுக்கு ராஜா நான்டாட எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல வீரனுக்கு வீரம் சண்டையில் வந்தாக்கா கோலா கட்டு சூரந்தா கேளுங்க கண்ணி சிந்த கூடாது அத்தாடி நம்ம நெஞ்சம் தாங்காது ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளமையாருக்கு நல்லது பண்ணுது ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல அடுத்த
ராஜாவுக்கு ராஜா நான்டா எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல டாக்ஜி டாக்ஜி எங்க சார் போனோம் என்னையா கேள்வி இது லண்டனுக்கு போலாம் வரியா எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும் இப்ப யாருன்னு தெரியுதா பாரு கபாலி கபாலின்னு கூப்பிடாத இப்ப நான் கே பாலி ஆளை மாறி போயிட்ட நீ குந்தினா நீ ஒண்ணும் கண்டுக்காதமா எல்லாம் போற வயல எல்லாம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அது என்ன கணக்குன்னா நம்ம துலுகானுங்கிறானே அவனால வந்தது இது ஆமா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட லாட்டரி கிட்ட விழுந்ததா லாட்டரி இல்ல நீனா பொதையில கச்சிக்குது பொதையல ஆமாம்பா ரெண்டா நம்பர் பிசினஸ் பண்றேன் புரியலையே அதான்பா ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே அந்த பிசினஸ் பண்றேன் நீ வேணா ஒண்ணு பண்ணு நாளைக்கே டாக்ஸி வித்து 20,000 ரூபாய் கொடு நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன் போப்பா அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட அது ஏன்பா கேக்குற பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம் அது என்ன கணக்குன்னா போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான் அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது 50 லட்சமா ஒரு பங்களா ஒன்று வாங்கின பங்களாவா அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன் அம்மா இப்ப இங்க இந்த பெஞ்ச் கார் என் பண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது காய்கறி வாங்க போயிது ஐத்து 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 லெப்ட் கட் பண்ணு லெப்ட் லெப்ட் இதான் நம்ம பங்களா என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல நான் எதுக்கும் உள்ள போய் பாத்துட்டு வரேன்னா நிறுத்து பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா உள்ள வாப்பா பீர் சாப்பிட்டு போலாம் எது நிறைய வேதம் இருக்குப்பா உன்னை திருத்தவே முடியாதுப்பா இந்தா கொஞ்சம் ஜாகிரதையா இரு போலீஸ் கிளீஸ்ல மாட்டிக்க போற இத எது கட்டுனுக்குறேன் ஷோக்கு கட்டுனுக்குறேன்னு நினைச்சிக்கினியா டப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இசுக்குவேன் ஏ கபாலி கே பாலி சரிதா நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க 10 ரூபாய் மீட்டரா இருக்கு மிச்சத்தை வாங்காம போறிய மிச்சத்தை நீயே வச்சுக்கோ ஏன் டிப்பு முனிமா அம்மாடிய பாலி வந்துக்கிறேன் கதவு தாட்டி என் கண்ணு ஏதந்தா ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான் அதுக்கு பயந்து யாருமே வரல ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம் பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா குடுத்துற வந்திருக்குது பொண்ணேதான் புடவை கட்டி இருக்கு அவனதான் எனக்கு தெரியும் அடே ராமு என்னப்பா லெட்டர் போட்டு ஸ்டேஜ்க்கு முன்னே கூட்டு வந்திருப்ப இல்ல திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம்னு தான் லெட்டர் போடாம வந்தேன் பரீட்சை முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு இரு இரு முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு நம்பரா நம்பர் எதுக்கு இவன டாக்ஸியா போர்டு எழுதி கழுத்த மாட்டிக்கிறதுக்கு என்னப்பா நீங்க ஐயோ அது இல்லப்பா பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணத அர்த்தம் அப்படியா என்னப்பா நம்பர் அது 5471 5471 உள்ள போய் எழுதி வா 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 ஓடியா ஓடியா என்ன யோசிக்கிற ராமு கம் ஆன் டேய் இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கடா பணக்காரன ஆகணும்னு ஆசை இருக்கறப்போ பயப்படலாமா இதப்பா இங்க ஆற ஆட்டத்துக்கு நீ லட்ச கணக்கல சம்பாதிக்கலாம் கம் ஆன் தைரியமா உள்ள வா ஹலோ குட் ஈவினிங் எவரிபடி குட் ஈவினிங் மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம் ஹலோ ஹலோ ஹலோ
Come on, dhairyama velaiyadu. Best of luck. Sir, neenga sonna maadhiri Ramu kootittu vandhuren. That's good. Enga irukan? Adho andha table la red banana potuttu ukkandirukkaru avarga. இல்லம்மா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் சீக்கிரம் ஹேய் ஹேய் திட்டு பத்துக்கலாம் என்ன பண்றீங்க தலைய புடிச்சிட்டா இப்ப பின்னால உதைக்க போற பாரு அங்கெல்லாம் தூள் நல்லா அடுப்ப
பொம்லியானி பொறுக்கி கம்மினாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கபகபா இருந்து கபகபா இருக்குதா ஏ மாத்திரை அடிச்சேனா அடிப்பியா அடிப்பியா நீ என்ன அடிப்பியா நீ அவ்வளவு தைரியம் இருக்கா அடியா பார்க்கலாம் அடியா பார்க்கலாம் சரியான அம்பளையா இருந்தா அடி தீத்து கட்டணும்னு சொன்னேன் பாதா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர் அந்த ரவுடியதா எங்க இடத்துக்கு வந்து என் சாரா அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம ஏ ஆளுங்களையே அடிச்சு போட்டான் அதுக்கு அப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான் அவன் இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவுல நம்ம தொழிலையே செய்ய முடியாது கேட்டிங்களாடா அவன் நம்ம பொண்ணு கிட்டே வாளாட்டி இருக்கான் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா ஓகே சார் நான் போயிட்டு அப்புறம் வரேன் கண்டிப்பா வந்துடு நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றது இல்ல திடுக்கிடும் செய்தி நகரத்தில் ஒரே பரபரப்பு ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டி எப்படி ஆடு எப்படி குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள் வரும் சார் ஆனா நாலு பேர் தான் போக முடியும் நாங்க அஞ்சு பேர் போகணுமே அப்போ வேற டாக்ஸி பாருங்க ஐயா நாங்க இந்த டாக்ஸில தானே போகணும் போயிடுவோம் போயிடுவோம் நீ என்ன மனுஷனா மிருகமா நீ சொன்னத நான் செஞ்சல்ல நான் சொல்றத நீ செய்வா ஜோனி என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல இங்க வா உன கொண்டுட்டு கிட்ட வராத ஜோனி ஜோனி ப்ளீஸ் கிட்ட வராத ஜோனி ப்ளீஸ் ஜோனி ஆளுங்க இதை உரைச்சு கொண்டு வந்தா வந்தாங்க ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன் அவங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு எண்ணி பார்த்துக்கோ Thank you.
என்ன பாக்குற என்ன அடிக்கிறதுக்கு ஆடியாட்களை அனுப்புற இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோரா பசங்களை அனுப்பாத நல்ல ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு என் காலையும் பிடிக்கிற என்றே என்ன மன்னிச்சிரியா நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும் மானமா அப்படி ஒன்னு இருக்க அவனுக்கு ஆண்டும கை கால் கொடுக்கல உடம்புல தெம்பில்ல ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும் கௌரமா வாழணும்னா நாலு வீட்டு பத்து பாத்திரத்தை வீட்டை பெருக்கு கூலி வேலை செய் அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கிடந்து சாகு கள்ளச்சாராய காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற டிரைவர் நீ கொஞ்சம் வழியை நிறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் இதை வந்துடுறேன் दया நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் டிரைவர் டிரைவர் என்னப்பா உன்ன வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே ஆமா வருவியா வரமாட்டியா வேற டாக்ஸி பிடிச்சு போப்பா அப்ப பணம் வெச்சுக்க நீ சரியான ஆளுப்பா இல்ல I'm
போகட்டும் போனபடி நான் சொல்றத கேளடி நல்லபடி பொய்யாக போனத மெய்யாக்கி காதல பொடி கிளியே பக்கத்தில சொந்த கிளியே போக்கத்தில கூடி போலவே பாடி தடுவே கொஞ்சிடும் நேரம் வண்டி அம்பேலா நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி எங்க சார் போறோம் சீட் யார் பாப்பா ஐ அம் சோ சாரி யூ வில் நாட் கெட் an appointment this week you can contact at the end of next week thank you எஸ்கியூஸ் மீ நான் லாய் ராஜசேகர பார்க்கணும் ஹேவ் an appointment ஐ அம் சாரி பட் ஸ்டில் நான் உடைய பழைய ஃப்ரெண்ட் ஓகே Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. May I come in? Come in. Hey. நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சியே ஐ அம் சோ ஹாப்பி பிளடி ஃபூல் நீ மட்டும் காலேஜில என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன் என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன் சோ கம் ஆன் சிட் டவுன் Thank you. ராஜசேகர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சொல்லு செய்யறேன் எனக்கு வேண்டிப்பட்ட ஆள போலீஸ்ல புடிச்சுக்கிட்டாங்க நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும் எதுக்காக போலீஸ்ல புடிச்சுக்கிட்டாங்க ஒண்ணு இல்ல அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான் சரக்குன்னா பெருசா ஒண்ணு இல்ல கொஞ்சம் ஆஷஸ் கொஞ்சம் ஹெராயின் கொஞ்சம் கஞ்சா கொஞ்சம் அபின் லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ் அவ்வளவுதான் அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது வேணா சொல்லு பர்மனன்ட்டா உள்ளே தள்ளிடுறேன் ராஜசேகர் பாட்மேன் நான்சென்ஸ் ப்ளீஸ் எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன் அவனை எப்படியாவது வெளியில கூட்டு வரணும் அது உன்னால தான் முடியும் எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன் நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா
இந்த சக்கரவர்த்தி வேலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது இப்ப சொல்லு நான் என்ன செய்யணும் வெரி சிம்பிள் நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல என்னுடையது அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும் தட்ஸ் ஆல் என்ன பாரு உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன் இப்படி நீ ஏமாத்திட்டியே தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும் மிஸ்டர் சக்கரவர்த்தி நான் சட்டத்தை விக்கிற வைக்கல இல்ல அத காப்பாற்ற வைக்கல அந்த பேச்சை விடு இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு அடச்ச என்ன சார் நீங்க உங்க வாட்ச் அண்ட் டாக்ஸி விட்டுட்டீங்க ஓ தேங்க் யூ பா இது உங்களுக்கு தானே ஆமாப்பா நிஜமாவா நிஜமா சத்தியமாவா சத்தியமா அப்ப எடுத்துக்கங்க ரொம்ப காஸ்ட்லி வாட்ச் ரொம்ப தேங்க்ஸ் இந்தாப்பா கம் ஆன் ஹேவ் இட் ஆமா இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார் ஏன்பா அந்த வாட்சிங் கொடுங்க சார் ஏன்பா போட்டு உடைச்சிடுறேன் ஏன் அப்ப என்ன சார் இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன் ஒரு நேர்வு தான் சார் அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே இதானே நீங்க மதிப்பீங்க சார் என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை ஆ பொல்லாத பணம் வரே சார் தம்பி என்ன என்ன பேர் என்னப்பா ராஜா உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான் போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை எங்கில் ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு நீரோட்டம் கண்ணை இமை காணாமல் கால கொடுமை பாதத்தை மூடவும் போர்வை இல்லை பாசத்தை மூடவும் மூடி இல்லை பாத்தைக்கு வாயில்லை பூமைக்கு நான் பிள்ளை சாமிக்கும் கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு அண்ணி என்ன தெரியல நான் தான் ராஜா ராஜேந்திரன் ஓ ராஜாவா எங்க வந்த நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்திருப்பேன் எதுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அண்ணனை பார்க்கத்தான் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு சரி இப்ப எதுக்கு வந்த இப்ப இருக்குற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா அண்ணன் இந்த ஊர்ல இருக்குறதனால இப்ப பாக்குற வேலைய கூட விட்டுறலாம் தோணி இருக்குமே இல்ல அண்ணி சத்தியமா உன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு கோவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் இங்க வரல அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பியன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வர கூடாது சாதாரண டாக்ஸி டிரைவர் ஒரு பிரபலமான வக்கீல் அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது தப்பு பண்ணிட்டே ராஜா இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ அவரு உன் கண்ணு முன்னால் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா எப்படி சொல்ல முடியும் அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல் அவர் தம்பி நானு படிக்காதவன் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் நான் இந்த நிலைமை இருக்கிறத அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு அவரை பார்த்தா அவர் போகத பார்த்துட்டே இருக்கும் போல தோணும் அப்படின்னா
வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறது இல்ல. அப்படித்தானே? இப்ப கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும். என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாலே கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல. ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரியே வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறா. அவன நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாகணும். ராமநாதன், மஞ்சுவுக்கு ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். முதலாளி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? நம்ம மஞ்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? ஆமா மிஸ்டர் ராமநாதன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மஞ்சுவுக்கு கல்யாணம் ஆகியோ புருஷன் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவளை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா போது. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடைப்பானா? அந்த வேலையை எங்கிட்ட விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், மஞ்சு அவனும் கூட ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈக்குவல் ஏஜா இருந்தா சொல்லிருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய்? பையன் கொஞ்சம் ஏழை. ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது. நாம கிழிச்ச கொட்ட அவன் தாண்டவே மாட்டான். என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பாக்குறது நல்லதுதான்.
இனி போடாதே இனிமே அது கூடாதே இப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்கிற சொல்லி அடிப்பாதடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சன நடி அடிதானடி தம்பி ராம சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க வந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையா தான் நான் வளர்த்திருக்கேன். ஆஃப் கோர்ஸ். ஆனா சொல்லுங்க. எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார். மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன், நிலம் நீச்சி தோட்டம் துறவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டுல இருக்கும்னு ஃபீல் பண்றார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன். நான் அதுக்கா சொல்ல ராஜா, எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க. ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி, அவன் இந்த வீட்டுல குடி இல்ல சார், இங்க குடி இருக்கா. அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும். ராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சரியா பேசலையே சார். பணத்தை விட்டெறிஞ்சா அது பாதாள வரைக்கும் பாயும். அதனால பணத்தை வீசி எறிஞ்சு நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல. உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயோ எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? பரவாயில்ல, பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க போலாம். அண்ணே வரமு வா. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார். பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலக்கு வாங்க வந்திருந்தார். முடியுமாடா, நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி அவர் தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கிட்டே இருக்கு. ராமு உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல
நம்ம வீட்டு விட்டு ஓடி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது தூங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடையாது போட்டிருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது ஆனா இன்னைக்கு நாம எதிலடா குறஞ்சு போய்டோம் பசியின் வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா வாச தள்ளி கொட்ற அப்பா இருக்காரு தங்கச்சி ஃபரிதா இருக்கா தம்பி அன்மர் இருக்கா தாய் மாதிரி உழைச்ச குட்ட லட்சுமி இருக்கு நமக்கு வேற என்னடா வேணும் ஆ என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன் நீ சும்மா நிக்கிறிய அண்ணே நீங்க பேசுனதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம் ஏட்டில் இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்திர வேண்டியதுதான் எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டானாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில நாலு காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான் இல்லனா நானும் ஆனாத பணமா போக வேண்டியதுதான் இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும் படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சே முதலாளி ஓ நீயா முதலாளி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது அதனால நானே நேரடியாக வந்தேன் இந்த படிக்காதவன் பேசல மனசில் வச்சுக்காதீங்க என்னை முன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க என் தம்பியை உங்கள் மாப்பிள்ளையை ஏற்றுக்குங்க உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சேச்சே என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் ராஜா இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேன்ல தாவாடு டயத்துக்கு வந்துட்ட பாத்தியா நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன் ஓகே சார் வாங்க சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை நெஞ்சில் ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு நீரோட்டம் கண்ணை இமை காணாமல் கால கொடுமை பாதத்தை மூடவும் போர்வை இல்லை பாசத்தை மூடவும் மூடியில்லை பாத்தைக்கு வாயில்லை பூமைக்கு நான் பிள்ளை சாமிக்கும் நீதி இல்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு மாங்கல்யம் தந்துதானே நாம் அம ஜீவன ஹேதுலாம் கண்டே பத்ராம் ஹிருதயே சஞ்சீத கரதாம் சதம் சதமானம் பவதி சதா சப்புருஷ சதேந்திரிய ஆயுச்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கடவுள் அனுகிரகத்தாரே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும் Thank you.
அரே அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனா இன்னைக்கு தேடியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறே இல்லனா டாக்ஸி ஒப்படைச்சிரேன்னு சொல்லிட்டு போனா எங்க ஆளைய காணோம் அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா அதுக்கு அவசியமே இல்ல சிட்ஜி இந்த ராஜா எப்பவுமே சொன்னா சொன்னபடி நடப்பா நீ கேக்கிறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு அரே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் பரவாயில்ல சிட்ஜி வாழ்க்கையே என்ன பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது நான் வரேன் நிக்கிறே என்ன உடம்பெல்லாம் சேரு ஒண்ணு இல்ல சகோதர ஒருத்தன் கடல வேகமா போனா போற சாக்குல சேத்தியும் அள்ளி அரைச்சிட்டு போயிட்டா ஏன் அந்த பக்கமே பாக்குற அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா ஆனா சார் எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க அடடே நல்லாவே பேசுறியே சரி வா நீ எங்க போனோம் உன்னை விட்டுட்டு போறேன் என்ன சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன் பரவாயில்ல சார் என் வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் நடந்தே போறேன் பத்மா சரி எல்லாம் சரிங்க இறங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் அந்த உரம் அடக்கி வைப்பா Cheers! இனிமே எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பீர்ல ஒண்ணு பண்ண இத அன்பு பரிசா வச்சுக்கிய மாட்டேன் அப்பா கல்யாண வயசுல பரிதா வீட்டுல இருக்கும்போது இந்த லட்சுமி மீட்டிட்டு வரது ரொம்ப முக்கியமா முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க பரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை என்னப்பா அப்படி பாக்குற அப்பா அன்பு பரிவு பாசம் இதெல்லாம் இந்த உலகத்துல செத்து போச்சு அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் இல்லப்பா அதெல்லாம் உயிரோட தான் இருக்கு வா என்ன
அது ஏன் கேக்குற இந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன அது கவர்மெண்ட் தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் போட்டானுங்க இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்த அத்தையும் தலையிலும் போட்டானுங்க எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கு தெரிஞ்சுக்கினே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு நல்லா தெரியும் அதனாலதான் நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த இந்தா நான் எப்ப கொடுத்தேன் எந்த பணம் டிப்பு நீ கூட அத சொல்லாத நீனா குடி நீ சொன்னியே ஒண்ணா நம்பர் பிசினஸ் பாழ பழமே விக்கிற கனவுல வந்தா கூட பரவாயில்ல முதல்ல அது பண்ணு ராஜா ராஜா வாய தர विवे இதே தம்பி நம்பராச்சே ரெண்டு பேருக்கு ஒரே நம்பர் தர மாட்டங்களாப்பா இல்லப்பா என் தம்பி இதான் நம்பர்னு சொல்லி என்கிட்ட எழுதி கொடுத்துட்டாங்கப்பா எதுக்கும் யுனிவர்சிட்டி ஆபீசர் போய் கேட்டு பாருப்பா 5471 ஆமா சார் அதே நம்பர் தான் எம் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு இல்ல சார் என் தம்பி பேர் ராமு ராமச்சந்திரன் ஹ அப்படியே இந்த நம்பர் பிரபாகரன் தான் சார் வேணும்னா நேம் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன் என்ன பேர் சொன்னீங்க ராமச்சந்திரன் சார் கே ராமச்சந்திரன் 5326 ராமச்சந்திரன் சாரி சார் அவர் ஃபெயில் ஆயிட்டார் என்ன சொன்னே என் தம்பி ஃபெயிலா என்னைய அது உன் தம்பி ஃபெயிலானா ஏன் சட்டை ஏன் பிடிக்கிற உன் தம்பி சட்டை போய் பிடியா போய் அண்ணே நீ இங்க இங்க ஏய் யவனாவது கிட்ட வந்தீங்க பேண்ட் எல்லாம் கழட்டிடுவே அடிபட்டுடுச்சா டான் கையடு தொடாதே அவனே என்னன்னே இது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம திருட்டு நாயே இப்படி குடிச்சு கும்பாலம் போடுறதா நாகரிகமா சரி இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா யவன ஒருத்த நம்பரை உன் நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன் ஓ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா ஆமாடா எல்லாமே தெரிஞ்சு போச்சு உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்டேன் அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டுருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெரு தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன் என் புதிய சிறப்பால் அடிக்கணும்டா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதியா குதிக்கிறீங்க நான் நிறைய சம்பாதிக்கிறேன் வசதியா தான் இருக்கேன் அந்த டிகிரி இல்லனா குடியா முழுகி போயிடும் ஆமாடா அத பத்தி உனக்கு எதை கவலை கஷ்டப்பட்டவன் நான் தானே அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம் ஆனா நான் அப்படி இல்ல எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு உங்கள்ட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு எல்லாம் வந்து சேச்சே If you want to scold me when I'm alone but not in the crowd behave yourself understand yes yes Thank you. Anne, venda anne, sonna kelune. Ellarum venda pakkathula venda anne. Enakku pinnale porunda paiyan, na thooki valatha kaluve, enniye kelvi kekkra. Avanu padikku vachu aalikkanad yaaru? Enna? Enna paathu? Unakku thirumba irundha panam sambandhichu kaamiyennu, ekkitta sambal utta. Kaamikkreda? நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன் நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான் ஆனா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அண்ணே வேண்டாம் அண்ணே பணம் தானே முக்கியம் காமிக்கிறேன் நான் யாருன்னு காமிக்கிறேன் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு
ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி மலே இந்த சோதிக்காத ஸ்டார்ட் ஆயிடு மரியாதை சொல்றேன் லட்சுமி ஸ்டார்ட் 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 ஆ மாட்டே எல்லாம் எந்திரிச்சு போங்கயா கடையை மூடணும் யா உட்காருங்கயா ஒரு பாட்டு சாராயம் கொடு ராஜா உனக்கா எனக்கு தான் ஒரு பாட்டு சாராயம் கொடு சொன்னேல கிளாஸ் கொண்டா நான் குடிச்ச வச்ச பால் குடிச்சு வளர்ந்தவ என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா எங்க கிளாஸ் வா ஒரு கிளாஸ் ஊத்த. மேரி, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளிய போ. நான் எதுக்காக வெளிய போகணும்? இங்க பாரியா, இதுவரைக்கும் உனக்கு சாரா என்ன என்னன்னு தெரியுமா? ஆனா நான் சாராயத்த காச்சி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துர்க்கேன். தெரியல? இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறேன். ஏன் கிளாஸ் தட்டி விட்ட? நீ மட்டும் குடிச்சு உன்னை சாகடிச்சுக்கலாம். ஆனா நான் குடிக்க கூடாது. இல்ல? மேரி, என்ன நடந்துதுன்னு தெரிஞ்சிட்டா நீ எனக்கு ரெண்டு காசு ஊத்து கொடுப்ப சின்ன பையன் என்ன பாத்து என்ன பேசி பேசிட்ட தெரியுமா என் மனசு தொட்டு பாரு எப்படி தெரிப்பா எரியுதுன்னு அதான் கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கேன் நீ போ இதனால உன் கவலை உன விட்டு போயிடுமா நான் சொல்றது கேளியா இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த நல்லவந்தா நல்லவந்தா நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க मेरे இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது எல்லாமே போய் எல்லாமே வேஷம் எல்லாமே நாடகம் யோ யோ நான் சொல்றது கேள வேண்டையா வா போல ஆ எல்லாமே நாடகம் எல்லாமே ஏன்யா இப்படி சிரிக்கிற? இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா? இப்ப என்ன உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு? இத பாரு. மனசுல உள்ளதை யார்கிட்டயாவது சொன்னாதா? பாரம் குறையும்னு சொல்வாங்க. என்கிட்ட சொல்லியா? பேசியா? ஊரத் தெரிஞ்சிக்கிட்டே உலகம் புரிஞ்சிக்கிட்டே கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்து பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்து தடி ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி
சிந்தினேன் அது எல்லாம் வீண்டானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி தீப்பட்ட காயத்தில் தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி நானும் பிறந்திருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி இந்த நெஞ்சில் ஒரு பாரம் பணங்காச கண்டு விட்ட புலி கூட புள்ளத்தின் கலிகாலமாச்சு தடி கண்மணி ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி தூரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தையின்னு பாலூத்தி வளர்த்து பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி தூரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி புரியுத சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து நீ பண்ண காரியத்துக்கு அந்த அல்லாஹ் உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியாப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் மன்னிச்சு என்னடா பிரயோஜனம் அந்த அல்லாஹ் உன்னை மன்னிக்கலையே டாக்டர் தைரியமா இருங்க ரஹீம் பாய் இவரை உடனே பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க சீக்கிரமா அவர் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் வர்றேன் இருப்பா யாருப்பா நீங்க எல்லாம் யாரும் அசைய கூடாது வாசிக்கிறோம் கம் குயிக் கம் ஆன் இருங்கப்பா
டிரைவர் ராஜாவே உடனே தீர்த்து கட்டுங்க. இல்ல எங்க அண்ணனையா தீர்த்து கட்ட சொல்றீங்க? அண்ணன் மேல பாசம் பொங்குதோ? சாப்பிடுறது எங்க சாப்பாடு, ஆனா பாசம் எங்க எதிரி மேல. நான் ஒண்ணு ஓ சாப்பாடு சாப்பிடல, எங்க மாமனார் சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் பணத்துல வாழ்றதும் இல்லாம கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கற. கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா, நீதான். என்ன சொல்ற? இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது. அப்படி ஒரு செட்டப் மாட்னா நீதான் கம்பி அண்ண வேண்டியிருக்கும். உங்க அண்ணனே உன்னை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை நான் தீர்த்து கட்ட சொன்னேன். உன் பேர்ல ஒரு அன்பு பாசம். சாக்கிரதையாரு,
நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எவ்வளவு நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன். இந்தியா பூராவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு. ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சிட்டேனே. இதுல இருந்து பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தைய கைப்பிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், போயிடு. மாமா நான் சொல்றது கொஞ்சம் எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. மாமா get out. ஹலோ, நான் தான் ராமநாதன் பேசுறேன் சார். உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆல் ரைட், நீ உடனே இங்க புறப்பட்டு வா. ஓகே சார், இதோ வந்துடுறேன். ஓ, நீங்களா? பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட மருமகன். வாங்க சார். என்ன எவ்வளவு தூரம்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. இது மன்னிக்கிறதா? கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாள் பூர கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்க? இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஒரே மருமகன், நீங்க இங்க. நாங்கள ஏழங்கப்பா, உங்களை மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது. அண்ணா, நான் செஞ்ச தப்புதான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? இப்ப கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது. கைய பாருங்க, ஸ்டேரிங் பிடிச்ச திரும்ப இன்னும் கூட மாறல. நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தா தான் கூட பிறந்த கூட கொல்லி போட வருவான்னு. சத்தியமா என்கிட்ட ஒரு தம்பி கூட கிடையாது சார். நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வாங்க, இப்ப நீங்க போலாம். அண்ணே, வார்த்தையால என்ன கொண்டுடாதீங்க அண்ணே. இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னீனடா. இந்த உலகத்துல அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் அடிமையா இருக்கணும். நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. அஞ்சாறு வயசுல அனாதையாரத்தை நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரே அந்த அப்பா இறந்தப்ப கூட ஒரு நன்றி கடந்துக்காக வந்து பாக்கலையடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உண்மை நியாயோ சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான்டா உண்மையான படிச்சவ. நீ எல்லாரும் படிச்சவ. உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுற நாயே. அண்ணா, அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாங்க சார், உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. யாரு? ஹலோ, ராஜாவா? ஆமா ராஜா தான். யார் பேசுறது? நான் தான்ப்பா வேதாச்சலம் பேசுறேன், உன் தம்பியோட மாமனார். என்ன விஷயம் சார்? நீ உடனே புறப்பட்டு என் பங்களா கோப்பா. எதுக்கு? ஒண்ணுமில்ல, உன் தம்பி ராமுவை பத்தியும் என் மகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசணும். பிளீஸ் கம். இந்த விஷயத்துல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்குப்பா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. நீ வராம இருந்துடாதே, நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பிளீஸ். சரி வர்றேன். முதலாளி, 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 யார் உங்களை இப்படி செஞ்சது? வந்து வந்து சொல்லுங்க. கொலை, 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 ஐயோ கொலை, கொலை. இல்ல, ஏதோ சொல்லுங்க. நான் கொலை செய்யல சத்தியமா, நான் கொலை செய்யல. சியர்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன், சியர்ஸ். சத்தியமான கொலை செய்யல சார். என் பேச்சு நம்புங்க சார். இத பத்தி சொல்லியா? நம்புங்க சார்.
இன்ஸ்பெக்டர் சார் கூட சேரே சார். நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். Thank you. கேஸை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர். அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு. அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான். ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு, கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது. யுவரானர், குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் வெறியே ஏற்பட்டிருக்கிறார். இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார். என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கிட்டையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க? அதனால கூண்டுக்குள்ள மட்டும்தானா, வெளியூருக்கு கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகு புழுகுறீங்களா? நியாயமா பார்த்தா உங்ககிட்டதான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர், ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. பிராசிக்யூட்டர், யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், பிராசிக்யூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். மிஸ்டர் ராமநாதன், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நாட் ஓன்லி தட், அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான். கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமகன் ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு. இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இத பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு. ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். யுவரானர், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்துல நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேடினேன்.
கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல ராஜா. ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டார் சார். போய் சுத்த போய். மறுபடியும் உங்களை வான் பண்றேன், குறுக்க குறுக்க பேசக்கூடாது. யூ ப்ரசீட். தேங்க் யூ மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தேங்க் யூ சார். யுவர் ஆனர், அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பாக்குறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல, அதனாலதான். அது சரி, 20ஆம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? என்ன? எனக்கு தெரியும், மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு. நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க. அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுதுருக்கீங்க, மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லியிருக்கீங்க. யுவர் ஆனர், மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? வெறும் ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாராம், கையாலதான் அதிகமா பேசுவாராம். அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரு வாயால பேசி இருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல யுவர் ஆனர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. யுவர் ஆனர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின் படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கனம் கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், குற்றவாளிய நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. உங்க பேரு? சொந்த முழு பேர கேட்க. என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு? மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய். இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்ல ராமச்சந்திரன். இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல இவர் ஆனர், இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? அட்ஜன் தி கோர்ட். இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம். 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு
நான் ஒரு நடப்பணமா வந்துட்டு இருக்கேன்டா. உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ண. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை திறந்து காப்பாத்திடுவான். புது ஜட்ஜி திடீர்னு எப்படி வந்தான்? அதானே யுவரானர், இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். சாட்சியங்களின்படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே கணம் கோர்ட்டார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பப்ளிக் பிராசிக்யூட்டர், ரொம்ப அவசரப்படாதீங்க, என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத்து. எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவ வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவ சந்திக்கிறதுக்காக பல இடங்கள்ல தேடினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன், சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரு நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்கள அந்த ஏரியாவில தான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்டுல பிளாட்ல தங்கியிருக்கேன், தேர்ட் ஃப்ளோர். அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு. எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தாரு. ஐம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐம் சாரி. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே, நோ யுவர் ஆனர், போய் போய். பொய்யா? நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க, செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார், வேணாம் சார். சார் சார், ஏன் சார்? அவர்கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன். இப்பதான் ஞாபகம் வருது இல்ல? நல்ல புள்ள, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. எதுக்காக நீங்க ராஜா கிட்ட பேசுனீங்க? என்ன அடைக்குதா? வருது, ராமுதான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு, ராஜா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவோம்னுட்டு ராஜாவுக்கு போன் பண்ணேன். ஏன் சார்,
நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறீங்க. நேரா ராஜா வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிக்க வேண்டியதானே. ஏ டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது 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 யோரான இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியே நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் நடந்ததென்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆன். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன், ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன அரை மணி நேரத்தில் நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்ககிட்ட சொன்னா? எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள இங்க போனீங்க? எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.5 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அது அது வந்து அதற்கும் பதில் எங்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவர் ஆனர், இது வேதாசலத்தின் பிரேரத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கைகடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர்? 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவில் பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவர் ஆனர், போட்டோவில் இருக்க அந்த கைகடிகாரத்தில் தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்டத்தின் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கை கடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரா? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேனா மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? கொலை நடந்தது 9:30 மணிக்கு, ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள் எல்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு, அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்னுருக்கு. வக்கீல் சார் பேசுறது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அதை ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட் நீங்க ஒன்று செஞ்சிருக்கலாம். ஓடாம இருந்த வாட்ச ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்துருக்கலாம். அதுல தப்பு பண்ணிடுறீங்களே. யுவர் ஆனர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டுருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆ!
மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேனு பார்த்திருப்பாரு. பதறியும் இருப்பார், கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசலம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட் எடுத்த எல்லா போட்டோவிரையும் எல்லா தடயமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு. யுவரானர், நடந்ததையெல்லாம் பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். யாராவது என்ன பிடிக்க வந்தீங்க, சுட்டு பொசிக்கிடுவேன். Go back. Go back. ராஜா, நீ போக கூடாது, வெளியே போக கூடாது, ஓடாதே. Thank you.